கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வாசிப்பு பகுதி இந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா, நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளின் பாதையில் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக செபிக்கிறப்பா. அதில் நாங்கள் பிரியப்பா இன்னும் அதிகமாக இருக்க கற்றுத்தாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வேத வாசிப்பு பகுதியின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எண்ணாகமும் 15 அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியையாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும்போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 1/10 கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன். பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும். ஆட்டுக்கடவாய் இருந்ததே ஆகில் 1/2 ஒரு படியில் 1/3 எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பானபலியாக 1/3 திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். நீ சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படும்போது அதனோடு 1/3 அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பான பலியாக 1/2 திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும். இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறியாட்டு குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும். நீங்கள் படைக்கிறவைகளின் லக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும். சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்தும் போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும். உங்களிடத்திலே தங்கு இருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவிலே உங்கள் தலைமுறைதோறும் குடியிருக்கிறவனாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும். சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாக இருக்க கடவது. கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவது என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். இப்படி உங்கள் தலைமுறைதோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனாலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள். கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் கர்த்தர் மோசே கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின்படியையும் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு காளையையும் முறைமையின்படி அதற்கேற்ற போஜன பலியையும் பான பலியையும் பாவர் நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த வேண்டும். அதனால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியாலும்
அதிநிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அது இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியனுக்கும் மன்னிக்கப்படும். ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவன் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநில நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாயிருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராயிருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமேன். யோவான் 17 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தொழின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்கள் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன்.
வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகம் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமேன். நீதிமொழிகள் 6 அதிகாரம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திர செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித்திருக்கிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியா வரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும்.
நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாசிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவவழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க ஒட்டாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தலையின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கனைக்கு தப்பான். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே உபசாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லச்சையையும் அடைவான். அவன் நிந்தை ஒளியாது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்குதல் நாளில் தப்பவிடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். ஆமேன். ஜெபம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபதாங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் நீதிமொழிகளில் எறும்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தலைவனும் பிரபுவும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அது கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு எறும்பை போல நாங்கள் சுறுசுறுப்பாக ஞானமாக இருக்க எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிருபதாங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் சுறுசுறுப்பாக ஞானமாக இருந்து நீர் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அப்பா உலக ஆசீர்வாதத்தையும் பரலோக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.